மிடில் ஈஸ்ட்டில் கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரு அண்ட்ரஸ்டான ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. இஸ்ரேல், பாலஸ்தீன், ஏமன், ஹிஸ்புல்லா, இது மாதிரி லெபனான், இது மாதிரியான அந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே ஒரு பயங்கர ஒரு அண்ட்ரஸ்டான ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன் போகிற சுற்றி தான் இந்த ஒரு அண்ட்ரஸ்டான சுச்சுவேஷன் அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அண்மையில் வந்து பாலஸ்தீன் 2 அப்படின்ற ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் வந்து இஸ்ரேல் மீது ஏவப்பட்டது ஹவுதி அமைப்பினரால். ஸோ ஹவுதி வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறமும் இன்னும் பல சர்ப்ரைஸ் வந்து காத்துட்ருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல்கிட்ட ஒரு எச்சரிக்கை தோணியில் ஒரு அறிக்கையும் விட்டுருக்கிறாங்க. ஸோ பாலஸ்தீன் 2 அப்படின்ற இந்த ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்றது கிட்டத்தட்ட 2,100 கிலோமீட்டர் தொலைவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு டார்கெட்டை வந்து துல்லியமாக அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மிசைலாக இருக்குது. ஸோ ஹைப்பர்சானிக் அப்படின்றது வந்து யூஸ்வலாகவே சானிக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பீட் ஆஃப் சவுண்டை விடவும் அதிக வேகத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் வந்து ரொம்பவே துல்லியமானது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டெல்த்தான ஒரு மிசைலாக இருக்கும். அது ஸ்டெல்த் அப்படின்றது பார்க்கும்போது அங்கே இஸ்ரேலோட டிஃபென்ஸை எல்லாத்தையும் தாண்டி அவங்க எல்லாத்துக்குமே தண்ணி காட்டிட்டு போகக்கூடிய ஒரு மிசைலாக இருக்கும், அவங்களோட கண்ணுக்கு படாத ஒரு மிசைலாக தான் இந்த பாலஸ்தீன் 2 மிசைல் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போது அந்த ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் இப்போ அண்மையில் தான் ஏவப்பட்டது, அது வந்து பல உயிர்களை வந்து இஸ்ரேல் எல்லைகளை பறிச்சது. ஸோ இப்போது அதே மாதிரியான விஷயம் மறுபடியும் நடக்கும் அப்படின்றத ஹவுதியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்கிறாரு. என்னென்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இதுக்கப்புறமும் இஸ்ரேலுக்கு பல சர்ப்ரைசஸ் காத்துட்ருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நாங்கள் வந்து தொடர்ந்து இது மாதிரியான தாக்குதல் நடக்கும், குறிப்பாக டீப் இன்சைட் த இஸ்ரேல் டெரிட்டரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் டெரிட்டரி அப்படின்றத த ஜயனிஸ்ட் டெரிட்டரி அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லைக்குள்ளே இன்னும் பயங்கரமான அட்டாக்ஸ் காத்துட்ருக்கு. நாங்கள் ஒரு ஹைடெக் வெப்பன்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணால் நாங்கள் இதுக்கப்புறம் தயங்க போகிறது கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேபி லைக் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரோன்ஸாக இருக்கலாம், இது மாதிரியான ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை வந்து நாங்கள் இப்போ வந்து நாங்கள் ஏவுறதுக்கு நாங்கள் இப்போ தயங்க போகிறது கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான அட்டாக் பண்ணாதான் எதிரிகளுக்கு வந்து இது தெரியும், ஓகே ரைட், நம்ம வந்து அவங்க ரிட்டாலியேட் பண்ணுவாங்க, நம்ம ஏதோ ஒரு அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாம் வாயை மூடிட்டு சும்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க முடியாது, அவங்க வந்து நம்ம அட்டாக் பண்ணால் திருப்பி அடிப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து இஸ்ரேலுக்கு வந்து இருக்கணும். அதனால தான் நாங்கள் இது மாதிரியான அட்டாக்கை நாங்கள் பண்ணுவோம், அவங்க எங்களோட ரிட்டாலியேஷன் பயங்கர தீவிரமாக இருக்கும், அது ரொம்பவே கொடுமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இஸ்ரேல் புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த அட்டாக் தொடரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலவே ஹவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த ஒரு விஷயம் வந்து டென்ஸ் வந்து இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லிடலாம். அண்ட் இஸ்ரேலை சுற்றி இஸ்ரேல் லெபனானாக இருக்கலாம், இல்லை இஸ்ரேல் பாலஸ்தீனாக இருக்கலாம், இல்லை இஸ்ரேல் சவுதிக்குமே இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டை முதல் தான் போயிட்டுருக்குது, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு டீலிங் தனியாகவே போயிட்டுருக்குது. அதே மாதிரி இப்போ இஸ்ரேலுக்கும் ஏமனுக்கும் இடையிலான இந்த ஒரு போரும் இப்போ விரைவில் தொடங்குமா அப்படின்ற ஒரு அச்சமும் எழுது. மிடில் ஈஸ்டில் விரைவில் எந்த ஒரு தீர்வு இருக்கும், எந்த ஒரு நிரந்தர தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து காத்துட்ருக்கிறாங்க. அண்டு இந்த காத்துட்ருக்கும் பொழுது இந்த சுச்சுவேஷன் வந்து டெய்லி எஸ்கலேட் ஆகிட்டே போயிட்டுருக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். பல உயிர்களும் இதில் போகுமா அப்படின்ற ஒரு அச்சமும் எழுது. இது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.